அனைத்து உலக பூமி சுழற்சி மற்றும் தகவல் அமைப்பு சேவையில் இன்டர்நேஷ்னல் எர்த் ரொட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் சர்வீஸ் உலகளாவிய 200 அணுக்கடிகாரங்களினுடைய வலை பின்னல் இருக்கிறது. அணுக்களினுடைய சீரான அதிர்வுகள் மூலம் ஒரு நாளின் ஒரு வினாடியின் 1/10 பங்கு வரை துல்லியமாக கணக்கிட வல்லவை இந்த கடிகாரங்கள். ஆனால் உலகினுடைய சுழற்சி அவ்வளவு துல்லியமாக இல்லை. நமது கடல் அலைகள் மீதான நிலவின் ஈர்ப்பால் முன்பு போல அதே அளவு வேகத்தில் உலகம் சுழலவில்லை. சுழற்சியிலே தொய்வு ஏற்படுகிறது, வேகம் மட்டுப்படுகிறது. உலகின் நேரத்தையும் அணு கடிகாரங்களின் நேரத்தையும் ஒன்று போல சமநிலையில் வைத்திருக்க ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை அணு அடிப்படையிலான அட்டவணையில் ஒரு லீப் வினாடி சேர்த்து இரண்டையும் சரி செய்கிறார்கள். இதைத்தான் கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம் என்று சொல்கிறார்கள். ஒருங்கிணைக்கப்பட்ட உலகளாவிய நேரம் இவ்வாறே கணக்கிடப்படுகிறது. இந்த ஆண்டு லீப் ஆண்டு ஆகும். அதனாலே தான் பிப்ரவரி மாதத்தில் 21 நாட்கள் இந்த ஆண்டு வருகிறது. இப்படி கணக்கிடுகிற போது நம்முடைய தமிழ் மரபிலே எப்படி காலத்தை கணக்கிட்டார்கள் என்று பார்த்தால், கண் இமைக்கிறோம் அல்லவா, அந்த கண் இமைப்பதற்கு உரிய கால அளவை அடிப்படையாக கொண்டுதான் தமிழர்கள் காலக்கணக்கை அளக்கிறார்கள். இதிலே சில இடர்பாடுகள் இருக்கின்றன. அந்த இடர்பாடுகளை நாம் இப்போது பார்ப்போம். தமிழ் மரபில் நாம் வினாடி என்று சொல்கிற இந்த அளவும் இந்த அலகு குறிக்கிற அளவும், ஆங்கில மரபிலே ஒரு செகண்ட் என்று குறிப்பிடுகிற அளவும் ஒன்று என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. தமிழ் மரபில் 60 × 7.5 × 4 × 2 = 3600 வினாடி = 1 நாள் ஆகும். ஆங்கில மரபில் 24 × 60 × 60 = 86400 செகண்ட் 1 நாள் ஆகும். ஆகவே தமிழரின் 3600 வினாடி = ஆங்கிலேயரினுடைய 84600 செகண்ட் ஆகிறது. தமிழ் மரபில் ஒரு வினாடி என்பதை சரியாக கணக்கிட வேண்டுமானால் ஆங்கில மரபில் இருக்கக்கூடிய 84600 அந்த செகண்டையும் 3600 தால் வகுத்தால் 24 செகண்ட் என்று வருகிறது. ஆக தமிழருடைய ஒரு வினாடி என்பது ஆங்கில மரபிலே 24 செகண்டுகளுக்கு சமம். ஆனால் இந்த நடைமுறையில் ஆங்கில மரபை நாம் பின்பற்றுவதால் வினாடி என்ற தமிழ்ச்சொல் செகண்டு என்று அலகை குறிக்க பயன்படுகிறதாக பிழையாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக நம் நாட்டில் பல்வேறு மரபுகளை ஆய்ந்தறிந்து அவற்றிலுள்ள குறைகளை நீக்கி நிறைகளை ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான காலக்கணிப்பு முறையை ஏற்படுத்திட அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் முயன்றார்கள். ஆங்கில கணக்கு முறையுடன் நம் பழம் பஞ்சாங்க முறையை தொடர்புபடுத்துகிற ஒரு முறையான முழுமையான கணிப்பு முறையாக அதற்கு அவர்கள் பெயரிட்ட பெயர் நமச்சிவாய வேத வானியல் என்கிற கோட்பாட்டை உருவாக்குவதற்காக பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ஒரு அறிஞர் குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆங்கில மரபில் வழக்கத்தில் ஒரு வருடத்துக்கு உள்ள நாட்களினுடைய எண்ணிக்கை 365 என்று பொதுவாக சொல்கிறோம். மிக துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் 365.25 அல்லது 365.24 27 57 என்று பலவாறு உள்ளது போல் இல்லாமல் தமிழில் நமச்சிவாய வேத வானியல் படி ஒரு வருடத்தில் உள்ள நாட்களுடைய எண்ணிக்கை 365.25625 என்று கணக்கிடப்படுமா? ஆங்கில மரபில் ஒரு வருடம் என்பது 365 நாள் 6 மணி 7 நிமிடம் ஆகும். நமச்சிவாய வேத வானியல் படி ஒரு ஆண்டு என்பது 365 நாள் 6 மணி 9 நிமிடம் என்று இதை கணக்கிட்ட நா.போ. ராமதுரை கணக்கிடுகிறார்.
இப்படி ஒரு முயற்சி தமிழகத்தில் நடப்பது தமிழரில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலும் குறை இருக்கிறது. உலகெங்கும் இப்படி 40 வகையான ஆண்டு கணக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் நிறையும் இருக்கிறது, குறையும் இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற 60 ஆண்டு கணக்கினுடைய பின்னால் உள்ள கதையை வெளியே சொல்வதற்கு நம்முடைய நா கூசும். இப்படிப்பட்ட ஆண்டு கணக்கில் உலகத்தில் பலரும் பலவிதமான ஆண்டு கணக்குகளை வைத்திருப்பதை பார்த்து இன்றைக்கு உலகமே ஒன்றாக ஆகிவிட்ட காலத்தில் உலகுக்கு பொதுவான ஒரு ஆண்டு கணக்கை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முயற்சி எடுத்தார். எல்லா சமூகமும் எல்லா நாடும் ஏற்கத்தக்க ஒரு ஆண்டு கணக்கை அவர் வடிவமைத்தார். சமச்சீரான ஆண்டு கணக்கு, யூனிஃபார்ம் குளோபல் கேலண்டர், மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கு வித்திடுகிற ஒரு கேலண்டர் ஆகும். இத்தகைய ஒரு கேலண்டரை, நாட்காட்டியை உலகமே ஏற்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டு கணக்கை ஏற்க வேண்டும் என்று 19/5/2007 தாய்லாந்து நாட்டிலே இருந்து வெளிவருகிற ஏசியன் ட்ரிபியூன் ஏட்டிலே நான் எழுதினேன். ஓர் உலக மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேதியும் உலகெங்கும் ஒரே வாரத்தின் நாட்களாக இடம்பெறுமாறு புரட்சிகரமான ஆண்டு கணக்கை வகுத்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டிக் ஹென்றி மனிதகுலத்தினுடைய போற்றுதலுக்கு உரியவர். அவர் காட்டுகிற நாட்காட்டி யூனிஃபார்ம் குளோபல் கேலண்டர் உலகமே பின்பற்றத்தக்க ஒரு கேலண்டர் ஆகும். இப்படி உலகில் இருக்கிற இந்த 40 வகையான ஆண்டு கணக்குகளில் மாயன் நாகரிகத்தினுடைய ஆண்டு கணக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு 2012 உலகம் அழியும் என்று சொல்வது எப்படி சரியாகும்? சிந்தித்து பாருங்கள். தமிழர்கள் கண் இமை அசைவை வைத்து காலத்தை கணக்கிட்டோம், கதிரவனை பார்த்து கணக்கிட்டோம், நிழலின் மூலம் நேரத்தை நிச்சயித்தோம், நீர் கடிகாரமும் மணல் கடிகாரமும் படைத்தோம், ஊசலின் அசைவில் இன்று ஓடும் கடிகாரங்கள் இவையெல்லாம் மாறி அணு கடிகாரங்கள் வந்து துல்லியமாக நேரம் கணக்கிட உதவுகிற காலத்திலே பழங்கணக்கின் அடிப்படையிலே உலகம் அழியும் என்பது அறிவுக்கு ஏற்காத ஒரு மாயை என்பதை நீங்கள் உணர வேண்டும்.